ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை. இந்த பாடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ்த்து தமிழ் டேர்ம் ஒன்ல இயல் ஒன்று கூடிய இலக்கண பகுதி தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியின் இலக்கண வகை. தமிழ் மொழியின் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகைப்படும். என்னென்ன வகைனா, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ எழுத்து, அதாவது தமிழ் மொழியோட இலக்கண வகை மொத்தம் ஐந்து: எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அடுத்து வந்துட்டு எழுத்து. எழுத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படக்கூடியது தான் நம்ம எழுத்துன்னு சொல்லி சொல்கிறோம். எழுத்துக்களில் வந்து உயிர் எழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு, சரிங்களா? உயிர் எழுத்துக்கள் தான். உயிருக்கு முதன்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று. ஸோ இயல்பாகவே காற்று வெளிப்படும் போது பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர் எழுத்துக்கள். ஸோ உயிர் எழுத்துக்கள் வந்து இயல்பாக காற்று வெளிப்படும் போது பிறக்கக்கூடிய எழுத்துக்கள். அதாவது பார்த்திங்கன்னா, வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் போன்ற எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் வந்து பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த, அதாவது உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இந்த மொத்தம் 12 எழுத்துக்களில் 5 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள், 7 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அ, இ, உ, ஏ, ஓ, இந்த ஐந்தும் வந்து பார்த்திங்கன்னா குறுகி ஒழிக்கக்கூடியது. எனவே இதை வந்து குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த 7 வந்து பார்த்திங்கன்னா நீண்டு ஒழிக்கக்கூடியது. ஸோ நீண்டு ஒழிக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு அடுத்தாக்கள் அதான் கொடுத்துருப்பாங்க. குறுகி ஒழிக்கும் 5 வந்து குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒழிக்கும் 7 எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு எழுத்தை உச்சரிக்கிறதுக்கும் மாத்திரை இருக்குது, சரிங்களா? கால அளவு இருக்குது. அந்த கால அளவை நம்ம என்னென்னு சொல்லணும் பார்த்திங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை அப்படிங்கிறது கால அளவு. அதாவது ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மாத்திரைங்கிறது ஒரு நொடி தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு முறை கண் இமைக்க அல்லது ஒரு முறை கை நொடிக்கிறதுக்காகக்கூடிய நேரத்தை தான் மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குறில் எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை. அதே மாதிரி நெடில் எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு 2 மாத்திரை, சரிங்களா? குறில்னால் 1, நெடில்னால் 2 மாத்திரை. அதே மாதிரி மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18, சரிங்களா? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் வந்து காச, கா, ஞா, சா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது ஒரு 18 எழுத்துக்கள் இருக்கு. இந்த மெய் எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம்: வல்லினம், மெல்லினம், இடையினம். ஸோ வல்லினம்னா கசட தபர, மெல்லினம்னா நன்ன நமன, இடையினம்னா எறல வரல, சரிங்களா? ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெய் எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு எவ்வளோன்னா அரை மாத்திரை, சரிங்களா? மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் ஒழிக்கிறதுக்கு ஆகக்கூடிய கால அளவு அரை மாத்திரை. குறில் எழுத்துனா 1, நெடில் எழுத்துனா 2, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் சொல்லியிருக்காங்க, அதாவது கசட தபரம் இது வந்து 6 வன்மையாக ஒழிக்கும், என்னென்ன நமரங்கிறது மென்மையாக ஒழிக்கும், இரல வரலங்கிறது மென்மையாகவும் வன்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பற்றி ஒழிக்கக்கூடியதுனால இது வந்து இடையினம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அடுத்து உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இதெல்லாம் சேர்ந்து 216 எழுத்துக்கள் உருவாக்க முடியும். ஸோ உயிரும் மெய்யும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய எழுத்து தான் உயிர்மை எழுத்து. இந்த உயிர்மை எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் 216 இருக்குது, சரிங்களா? 216 இருக்குது. இதை வந்து, இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்துச்சுன்னா உயிர்மை நெடில்னு சொல்லுவாங்க. அதனால் உயிர்மை எழுத்தையும் வந்து 2 வகையாக பிரிக்கலாம்: உயிர்மை குறில், உயிர்மை நெடில்னு சொல்லி பிரிக்கலாம். அது இல்லாமல் இன்னொரு எழுத்து இருக்குது, ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தனிநிலை, முப்புள்ளி அந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆயுத எழுத்துக்கான கால அளவு, அதாவது மாத்திரை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. கற்பவை கற்றுப்பெண்ணை, இந்த கபிலர், இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட க்வெஸ்டினு. ஸோ பார்த்துக்கோங்க, கபிலர் காங்கிறது குறில், ஸோ ஒரு மாத்திரை. பிங்கிறது குறில் தான், அதாவது உயிர்மை குறில், சரிங்களா? பிங்கிறது இப் கூட்டல் ஈன் பிரிக்கலாம். ஸோ உயிர்மை குறில்லாம் ஒன்று தான். அது மாதிரி உயிர்மை நெடில்லாம் 2 மாத்திரை, சரிங்களா? ஸோ லாங்கிறது உயிர்மை குறில் தான், ஸோ ஒரு மாத்திரை. இர் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. ஸோ மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து ரெண்டுக்குமே அரை மாத்திரைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் கூட்டினோம்னா 3 வரும், சரிங்களா? கபிலருக்கு. ஸோ அடுத்தது வந்து உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல்லு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இதற்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளாவே சொல்லலாம், படி,
அந்த மாதிரி சொல்லலாம். படி, அடி, கடி அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது வந்து உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். இரண்டு மாத்திரை, இரண்டு மாத்திரைனா அந்த எழுத்து வந்து உயிர்மை நெடிலாக இருக்கணும், அப்படி இல்லைனா வெறும் நெடில் எழுத்தாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில் மொத்தம் 42 சொற்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து மா, மானா விலங்கு, பெரிய அறிவுன்னு சொல்லி நிறையா மீனிங் வரும். ஸோ மாங்கிறதுக்கு ரெண்டு மாத்திரை, அதே மாதிரி கோ, கோனா அரசன் சரிங்களா. ஸோ அரசனுக்கும் ரெண்டு மாத்திரை தான் வரும். ஸோ மா, கோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரையால் உள்ள ஓரெழுத்து சொல். அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டு, ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுல சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆயுத எழுத்து எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா அக்து, இக்குன்னு வரும். ஸோ அக்துல ஆங்கிறது குறியில், இக்குங்கிறது நம்மளுக்கு வந்து ஆயுத எழுத்து, தூங்கிறது உயிர்மை குறியில் சரிங்களா. ஸோ ஒன்று ஒன்று அரை ரெண்டரை வந்துடும். ஸோ அக்து, இக்கு, அப்புறம் எக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுல சொல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சும்மா தான் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. அதாவது பழமொழியின் சிறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுருங்க சொல்லி விருங்க விரிய, அதாவது விளங்க வைப்பது தான் பழமொழி. நோயற்ற வாழ்வை தருவது, நோயற்ற வாழ்வை தரக்கூடியது சுத்தம், அதாவது சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நோயற்ற வாழ்வை தருவது இந்த இடத்துல சுத்தம். உடல் நலமே உழைப்பின் அடிப்படை, உடல் நலமே உழைப்பின் அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு, உடை, உறவிடம் இதெல்லாம் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொருத்தமான தலைப்பு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கரும்பு, கரும்பு வந்து ரெண்டு சொல்லாக பிரிக்கலாம், கரு கம்புன்னு சொல்லி பிரிக்கலாம். அது மாதிரி கவிதைங்கிறது கவி, அப்புறம் தை மாதம் தமிழ் மாதம் இருக்குது. பதிற்றுப்பத்தில் பதி, பதிங்கிறது வந்து இறைவன் சொல்லலாம். பரினா குதிரை சரிங்களா, பரினா குதிரை, பதினா அரசன் இறைவன் சொல்லி வரும். பத்து, பத்துங்கிறது நம்பரு. அடுத்து பரிபாடலில் பரினா குதிரை, பாடல்னா இசை சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம், இது நல்லா பார்த்துக்கோங்க. வளஞ்சொலி, வளஞ்சொலிங்கிறது கிளாக் வைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் முன்னாடி பாடங்கள், அதாவது வளர்த்தமிழ் பாடத்தில் பார்த்தோம். வளஞ்சொலி எழுத்துக்கள் வந்து நம்ம தமிழ் எழுத்துக்களில் வளஞ்சொலி எழுத்துக்கள் அதிகமாக இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம். அது மாதிரி இடஞ்சொலி எழுத்துக்கள் மொத்தம் மூணு எழுத்து பார்த்தோம், டா ஏ சரிங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, வளஞ்சொலினா கிளாக் வைஸ், இடஞ்சொலினா ஆன்டி கிளாக் வைஸ். இணையம், இணையங்கிறது இன்டர்நெட். தேடுபொறி அப்படிங்கிறது சர்ச் இன்ஜின். முகநூல் அப்படிங்கிறது ஃபேஸ்புக். புலனம் அப்படிங்கிறது வாட்ஸ்அப். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச். அடுத்தது வந்து தொடுதிரை, டச் ஸ்க்ரீன். செயலி, செயலிங்கிறது ஆப். நம்ம எல்லாருக்குமே ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லுவோம். ஆக்சுவலாக தமிழ் மீனிங் வந்து செயலி. அடுத்து இமெயில், இமெயில்னா மின்னஞ்சல். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஒன்று ரெண்டு கொஸ்டின் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ரெண்டாவது இயலில் இருக்கக்கூடிய மொத்தம் 6 பாடங்கள் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இயலில். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு படமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.